ஆ வணக்கம் நண்பா இது உங்கள் திருச்சி ராபிட் ஃபார்ம் நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நண்பா ஓகே அன்பா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பொதுவாக முயல்களின் இறப்பை குறைப்பதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க அப்புறம் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனே கூட உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகேன்பா இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளேர் போலாம் ஸோ வீடியோக்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணால் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஸோ இது கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேன்பா வீடியோக்குள்ளேரு போகலாம் பொதுவாக முயல்களின் இறப்பை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பற்றி தான் நம்ம சொல்ல போகிறேன் இப்போ நான் ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி கூட போட்டிருந்தேன் முயல் குட்டிகள்லாம் தொடர்ந்து இறக்குது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் வீ வீடியோலாம் போட்டிருந்தேன் அது என்ன மெடிசன் அப்படின்றது போட்டிருந்தேன் நிறைய நண்பர்கள் பார்த்துருந்தீங்க டவுட் கேட்டீங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை போட்டு ஓரளவுக்கு எல்லாம் க்யூர் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமாக நண்பா அப்புறம் இன்னொரு மருந்தும் எல்லா பேரும் சொன்னாங்க நான் நான் இன்னொரு மருந்து வேறு இருக்குது பட் ஆனால் அதை நான் உங்கள்கிட்ட யாரும் அப்போதைக்கு சொல்லலை ஒரு சில பேருக்கு கூட தெரிஞ்சிருக்கும் அந்த மருந்து அதை ஏன் அப்போ நான் சொல்ல அப்படின்னா அது ஏற்கனவே போடுறது வந்து தலை சுற்றி நோய்க்கு உண்டான மருந்து மட்டும் தான் ஸ்பெஷலாக சொல்லியிருந்தேன் ஆக்சுவலி இந்த மருந்து வந்து அதுக்கு மட்டும் கிடையாது இது எல்லாத்துக்குமே டோட்டலாக முயலோட இறப்பை நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுறதுக்கு தான் அந்த மருந்து உபயோகப்படுது அது என்ன மருந்து அப்புடின்னா சூப்பர் காட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க சூப்பர் காட்ச் அப்புடின்னா அது அந்த மருந்தோட நேமாக தான் ஆக்சுவலி அந்த மருந்து வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோழிகளுக்காக யூஸ் நண்பா ஏன் அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கோழிகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி ரெண்டாவது அந்த டிசீஸ் வந்து ஏதாவது ஒரு டிசீஸ் ஒன்று வருது அப்படின்னா சட்டுன்னு பரவக்கூடியது கோழிகளுக்கு தான் அதிகமாக இருக்குது ஸோ அந்த மருந்து வந்து கோழிகளுக்காக தான் முதல்ல ஸ்பெஷலாக கண்டுபிடிச்சிருந்தாங்க இன்னுமே அது கோழிகளுக்காக மட்டும்தான் வந்துகிட்டு இருக்கு ஸோ அதை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா வந்திருக்கு ரிசல்ட் நல்லா வந்திருக்கு செம்மையாக வந்திருக்கு ஸோ அதை உங்கள்கிட்ட அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் நம்ப அந்த வீடியோ ஆக்சுவலி அது என்ன அப்புடின்னா செம்ம காஸ்ட்லிங்க அது சூப்பர் காஸ்ட் அப்படின்றது செம்ம காஸ்ட்லி விலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த சிறப்பு அந்த லிவர் டேனிக் இதெல்லாம் சொன்ன பார்த்தீங்களா அதெல்லாம் சும்மா ஒரு முப்பது ரூபா நாற்பது ரூபா சமாச்சாரம் தான் அது ஒன்றும் இஸ்யூஸ் இருக்காது இது வந்து போயிட்டீங்க அப்புடின்னா ஒரு பாக்கெட்டோட விலையே நானூற்றி எண்பது ரூபா வரும் எம்ஆர்பி வெளியிலலாம் என்ன ரேட்டுன்னு தெரியல ஆக்சுவலி இது பழைய ரேட்டு புது ரேட்டெல்லாம் வந்து போயிட்டிங்கன்னா ரேட்டு கண்டப்படன்னு மாறி இருக்கு ஐநூறுரூபா ஐநூற்றம்பது ரூபா ஐநூற்றி எண்பது ரூபாய்லாம் சொல்கிறாங்க நான் இங்கே வந்து ஒரு ஹோல்சேல் டீலர் இருக்காங்க மெடிக்கல் ஷாப்பு ஆக்சுவலி அவங்க டாக்டருக்கு மட்டும் தான் சப்ளை பண்ணுவாங்க பண்ணணும் பட் நமக்கு வந்து அங்கே நிறைய நண்பர்கள் இருக்காங்க ஆக்சுவலி நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறேன் நம்ம ஆஃபீஸ் மூலயமா நிறைய பேர் பழக்கம் ஏற்பட்டு அதில் அது மூலியமாக தான் நான் இருக்கேன் ஆக்சுவலி அது டாக்டருக்கு என்ன ரேட்டு தராங்களோ அதே ரேட்டு தான் எனக்கும் தருவாங்க இப்போ நான் வெளியில் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா ஐநூறுரூவா அந்த ரேட்டு வரும் நமக்கு வந்து அந்த ரேட்டில் இருந்து ஒரு பத்து பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க அதுவும் நம்ம பழக்க வழக்கத்துக்காண்டி அந்த மருந்து வந்து நமக்கு வந்து ஒரு நானூற்றி இருபது ரூபாயோ நானூறு ரூபாயோன்னு நினைக்கிறேன் அந்த ரேட்டுக்கு தான் நான் வாங்கினேன் இது மட்டும் இல்லை எல்லா மெடிசன்ஸுமே நான் வாங்குறது எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பு கம்மி உங்களுக்கு எது தேவைப்பட்டதுனால் கூட சொல்லுங்கள் என்னோடய சப்ஸ்கிரைபராக வந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன உதவினாலும் நான் பண்ணித்தரேன் அதுக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு நான் என்ன ஹெல்ப்னாலும் உங்களுக்கு பண்ணித்தரேன் அந்த மருந்து வெளியில் நானூற்றி எண்பதுலேருந்து ஐநூறுரூவா வரைக்கும் விற்கணுன்பா எனக்கு வந்து நானூறுரூபாயோ நானூற்றி பத்தோ சம்திங் அவ்வளோ தான் வருது இந்த மருந்து இல்லை எல்லா மருந்துமே அப்படி தான் வாங்கி நான் யூஸ் பண்ணேன் என்னோட எனக்கு வந்து இந்த தலையை சுற்றின்றது குட்டிக்கு இருந்தது அந்த மருந்து போட்டால் ஓரளவு க்ளியர் ஆனிச்சு அதுக்கப்புறம் நிறையா ப்ராப்ளம் வருது சொறினால் இறக்கும் சொறினால் இறக்குனா அது பெரிய வியாதி இல்லை பட் இருந்தாலும் பார்க்காம விட்டோம் அப்படின்னா அதுவும் பெரிய வியாதி தான் அந்த மாதிரி இறக்கும் காதில் வந்து அழுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வரும் கண் பொங்கி அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த சூப்பர் காட்ச் அப்படின்ற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகுது அது எப்படி யூஸ் பண்ணோம் அப்புடின்னா ஒரு நூறு கிராமே அவ்வளோ ரேட்டு அது நான் சொன்ன மாதிரி ஒரு ஐநூறுரூபா பக்கம் வரும் அதோடய வெயிட் எவ்வளோன்னா நூறு கிராம் தாங்க ரொம்ப ரொம்ப கம்மி பார்த்துங்க நூறு கிராமில் இருக்குது அப்புடின்னா அதை வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதாவது அதை வந்து நம்ம தண்ணியில் கலந்து வச்சிங்க அப்படின்னா சடனாக தட்டி விட்டுறோம் வேஸ்ட் ஆகிரும் அப்படி வேஸ்ட் ஆயிருச்சுன்னா நம்ம காஸ்ட்லியாக போட்டு வாங்கினாங்களா அது ஆனால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால் என்ன சரிங்கன்னா அடர்த்தி உணவு வைக்கிறீங்க பார்த்தீங்களா காலில் குச்சி புண்ணாக்கு வைக்கிறீங்களா அந்த குச்சிப்புண்ணாக்கில் ஒரு லிட்டர் தண்ணி எப்படி இருந்தாலும் தண்ணி அதில் தான் வைப்பீங்க ஒரு லிட்டர் தண்ணியில் ரெண்டு சிம்டி ரெண்டு சிமிட்டி அப்படின்னா மூக்குப்படி போடுறோம் பார்த்தீங்களா கையில் கிள்ளி போடுறோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு லிட்டருக்கு ரெண்டு இது இப்போ நான் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு ஐம்பது மொயிலில் இருந்து அறுபது மயில் வச்சுருக்கேன் அப்புடின்னா அறுபது மொயிலுக்கு ஆறு கிலோ போடுறேன் ஆறு கிலோவுக்கு ஆறு லிட்டரு தண்ணி ப்ளஸ் ஆறு லிட்டரு மொத்தம் பன்னெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றுறேன் பன்னெண்டு லிட்டருக்கு நான் இருபத்தி நாலு சிமிட்டி போடணும் ஒரு லிட்டருக்கு ரெண்டு சிம்டி போடலாம் ஆறு லிட்டருக்கு சாரி ஆறு லிட்டரா ஆமாம் ஆறு லிட்டருக்கு வந்து பன்னெண்டு போடணுங்க சாரிங்க தப்பாக சொல்லிட்டேன் பன்னெண்டு சிம்டி போட்டு அதை நல்லா ஆற்றிடுங்க ஆற்றி கரைச்சி விட்ருங்க கரைச்சி விட்டு அந்த குச்சி புண்ணாக்கு பொருட்க்கு பார்த்தீங்களா அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டீங்கன்னா அதில் நல்லா ஊறிடும் ஊறினதுக்கப்புறம் என்ன செய்யன்னா நல்லா பிசஞ்சி விட்ருங்க நல்லா பெசஞ்சி விட்டு அதோட அந்த பவுடரில் உள்ள அதெல்லாமே அதில் கரைஞ்சி அதில் சாரணும் நல்லா களைஞ்சி நல்லா கலந்து விட்டு எல்லாத்துக்குமே நூறு நூறு கிராம் அந்த நம்ம முயலை முயலை பார்த்து நம்ம கொடுக்கணும் என்ன சொல்கிறது அந்த மாசமாக முயலுக்கு தனியாக ஒரு மாதிரி கொடுக்கணும் நார்மலாக உள்ள முயலுக்கு தனி கிடாவுக்கு ஒரு மாதிரி கொடுக்கலாம் குட்டிக்கு ஒரு மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி செப்பரேட்டாக பிரித்து வெயிட் தான் நீங்கள் ஏற்கனவே தான் போட்டுட்ருப்பீங்களா உங்களுக்கு அந்த அளவு தெரியும் ஸோ அந்த ரேஷியோவில் எல்லாத்துக்கும் ஒரு உருண்டை வச்சுருங்க வச்சிட்டிங்க அப்படின்னா இது தாய் தாய்மொழிலும் சாப்பிடும் குட்டி மொயலும் சாப்பிடும் பொதுவாக இறப்புன்றது ரொம்ப ரொம்ப பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜில் வந்து நின்றுணுன்பா இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு எனக்கு சமீபத்தில் தலை சுற்றி நோயாக இருக்கட்டும் காது அழுக்கு நோயாக இருக்கட்டும் கண்ணு பொங்கி வர நோயாக இருக்கட்டும் சம்திங் அப்புறம் சொறி நோயாக இருக்கட்டும் சொரிநோயெல்லாம் சரி பண்ணிடலாம் பட் இருந்தாலும் நான் ஒரு சில நோயில் கவனிக்காமல் விட்டேன் அப்படின்னா அது எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிடும் ரொம்ப முத்தின கட்டத்துக்கு போயிடும் அந்த மாதிரிதான் காப்பாற்ற முடியாது ஸோ இந்த மருந்தெலாம் நம்ம போட்டுக்கிறந்தோம்னா அது காது சொறிலிருந்து எல்லாமே முற்றிலும் அந்த அந்த எண்டு ஸ்டேஜிக்கே வராதுன்னு அதாவது ஆரம்ப ஸ்டேஜுக்கே வராதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி உங்களுக்கு அடிப்படை மருந்துன்றது இது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ அதனால் மறுபடியும் சொல்கிறேன் இந்த மருந்து தயவுசெய்து எல்லா பேரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் காஸ்ட்லியாக இருக்குது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்றாதீங்க மொயல் இறந்து போச்சுன்னா நீ எவ்வளோ கொடுத்து வாங்கியிருப்பீங்கற எனக்கு தெரியல ஸோ அதோட குட்டி போட்டிருக்கு அப்படின்னா அந்த குட்டியும் இறந்து போக வாய்ப்பு இருக்குது இந்த 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 மருந்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா முற்றிலும் உங்களுக்கு இறப்புன்றதே இருக்காது ஆனால் ஒரு பர்சன்டேஜ் இருக்கும் அதை நம்மளாலேயே காப்பாற்ற முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அதனால் முற்றிலும் இந்த நண்பை இந்த மருந்தை யூஸ் பண்ணுங்க நண்பா நான் மறுபடியும் சொல்கிறேன் நிறைய பண்ணையில் என்ன காரணம்னே தெரியாமல் இறந்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்மளும் அளவுக்கு இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் மருந்தை நம்ம ரெஃபர் பண்ணி சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து அதை எல்லா பேரும் யூஸ் பண்ணுறீங்க நான் ஒரு சில பத்து ஒரு சில பேரை மட்டும் தான் சொல்கிறேன் மருந்து காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுடுறீங்க நண்பா இப்போ உங்கள் பண்ணையில் ஒரு மயில் போகும் ரெண்டு மயில் போகும் அப்புறம் குட்டிலாம் சடசடன்னு காலி ஆகும் இப்போ ஒரு பத்து மயில் இறந்துருக்கும் அதோட காஸ்ட்டு போயிட்டீங்க அப்படின்னா அவங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் வந்துருக்கும் அதுக்கு வேறு மருந்து வேறு ஐநூறு முடிஞ்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவீங்க இறந்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒன்றும் இல்லை நண்பா நம்ம நல்லா இருக்கிறப்பே காப்பாற்றணும் ஸோ இதுதான் நான் அவங்க இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன் இந்த ஸ்பெஷலாக இந்த வீடியோ வந்து அந்த சூப்பர் காச் அப்படின்ற மருந்துக்கு மட்டும்தான் ஹைலைட் பண்ணி சொல்ல வந்தேன் நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தாங்க இதை நீங்கள் தலை சுற்றி நண்பா இது தலை சுற்றிக்கு மட்டும் சரியாகும் அப்படின்னா நான் அந்த மருந்தை நான் அப்பயே சொல்லியிருப்பேன் ஸோ தலை சுற்றி நோய்க்கு மட்டும் இல்லை காமனாக இறப்புன்றதே ஜீரோ லெவல் அதாவது ஒன் ஒன் பாயிண்ட் ஒன் லெவலுக்கு கொண்டு வந்துடும் ஸோ அதையெல்லாம் புரிஞ்சுக்கங்க நான் புரிஞ்சுக்கிட்டு தயவுசெய்து நம்ம மருந்து வாங்க உங்களுக்கு கிடைக்கல அப்புடின்னா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வாங்கி தரேன் உங்களுக்கு நான் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன்பா உங்களுக்காக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால்கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்த்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிற எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஒன்றுக்கு கூட மிஸ் பண்ண மாட்டேன் ஸோ அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருந்தேன் ஓகே நம்ம வீடியோ நேரம் வாட்ச் பண்ணி பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நண்பா மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்குங்க ஷேர் பண்ணிக்கங்க கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க ஓகே நண்பா உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி நண்பா நன்றி வணக்கம்